வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது NIA அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை. இதோட பணி என்னன்னா, நம்ம ஏற்கனவே CBI என்னன்னு பார்த்துருப்போம். CBIனா லஞ்சம், ஊழல், கொடுமையான குற்றங்கள் அதெல்லாம் வந்து நம்ம நாடு முழுமைக்கும் புலனாய்வு செய்து கண்டறிந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறது. அந்த மாதிரி ப்ரொசீஜர் அவங்களுக்கு இருக்குது. NIAன்றது தேசிய புலனாய்வு முகமை தீவிரவாத செயல்களை கண்டறிவது, தடுப்பது, அதை மீறி நடைபெறும் தீவிரவாத குற்ற செயல்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, அதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. இது இது 26/11 அந்த மும்பையில் நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடல் வழியா வந்து போட்ல வந்து இறங்கி மும்பையில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், ரோட்ல வந்தவங்க போனவங்க, பஸ் ஸ்டாண்டு எல்லாரையும் சுட்டு தள்ளினாங்க. அதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க தாஜ் ஹோட்டலில் போய் பூந்துக்கிட்டு ஒரு 2 நாட்களுக்கு மேலே தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்தது. அதில் காவல்துறையினர், பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. தீவிரவாதிகளும் எல்லாரும் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு தீவிரவாதி அஜ்மல் கசாப் உயிரோடு பிடிபட்டு அவனை திகார் ஜெயிலில் வச்சு தூக்கில் போட்டாங்க. அதன் பின்பு நமது நாட்டின் பாதுகாப்பு கருதி உருவாக்கப்பட்டதுதான் இந்த NIA அமைப்பு. இந்த NIA அமைப்பின் தலைமையகம் வந்து டெல்லி. இது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ், ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் தி யூனியன் அதற்கு கீழே வருது. இதற்கு ஒரு DGP ரேங்க்ல ஒருவர் தலைவராக இருப்பார். அவர் IPS ஆபீசர். இந்த அமைப்பிற்கு SI லெவல்ல மட்டும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மூலமா, SSC மூலமாக தேர்வு நடைபெறும், பணியாட்கள் தேர்வு. மீதி எல்லாமே SI-லிருந்து வர்றவங்க இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன், DSP ப்ரொமோஷன்லாம் போவாங்க. அது இல்லாமல் நேரடியாக இன்ஸ்பெக்டர், DSP, SP, DIG, IG அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே அவங்க டெப்டேஷன் முறையில் தேர்வு செய்யப்படுறாங்க. அதாவது வேற டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பணியமர்த்தப்படுறாங்க. இதோட கிளைகள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவஹாத்தி, கொச்சி, லக்னோ, சென்னை, ராய்ப்பூர், ஜம்மு, ஹைதராபாத், மும்பை அந்த எல்லா இடங்கள்லையும் இந்த அமைப்புக்கு கிளைகள் உண்டு. இவங்க பணி என்னன்னா, தீவிரவாத செயல்களை கண்காணிப்பது, தீவிரவாதிகள் ஒன்று சேர்றது, அந்த தீவிரவாதிகளுக்கு வெளிநாட்டிலோ உள்நாட்டிலோ ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இவங்க தீவிரவாத செயல்களுக்காக பிளான் பண்ணுறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி தடுக்கிறது. தீவிரவாதிகள் தான் நிறைய இடத்துல வெடிகுண்டு வைக்கிறாங்க. இந்தியாவில் வந்து வெடிகுண்டு வெடிக்கிறது எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எல்லாம் வெடிகுண்டு வெடிக்கிறது தீவிரவாத செயல். தனிநபர்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட்டாலும் NIA வந்து அதை விசாரிக்காங்க. இப்போ கேரளாவில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு கிறிஸ்தவ மத கூட்டத்தில் வெடிகுண்டு வெடிச்சிருக்குது. அதை கூட NIA விசாரிச்சிருக்காங்க. முக்கியமாக யார் பண்றாங்கன்னா, நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள், முஸ்லீம்கள்ல பழமைவாதிகள், அடிப்படைவாதிகள் சொல்ற முஸ்லீம் தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கேரளால, தமிழகத்துல வந்து மேலப்பாளையம், உக்கடம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தீவிரவாதிகள் வர்றாங்க. சென்னையில் அவுட்டர்ல மறைமலை நகர், சென்னையில சில பகுதிகள் எல்லாம் வந்து இந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் இருந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்க அடிப்படையில் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்களோட ஃபோன் கான்வர்சேஷன், வெளிநாடுகள்ல இருந்து அதிகமாக வர்ற ஃபோன், வெளிநாட்டிலிருந்து அதிகமாக வர்ற பண பரிமாற்றங்கள், அந்த வங்கி பரிமாற்றங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, காவல்துறை மாதிரி தான் இது. இவங்க வந்து காவல்துறை மாதிரி சோதனை செய்வது, கைப்பற்றுவது, கைது செய்வது, கஸ்டடி எடுத்து விசாரிப்பது, சர்ச், சீசர், அரெஸ்ட், கஸ்டடி எல்லா பவர்ஸுமே இந்த NIAவுக்கு உண்டு. இதில் என்ன சொல்றாங்கன்னா, சாவரன்டி, செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி, நாட்டின் பாதுகாப்பு, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் சீர்குலைக்கும் வகையில் நடைபெறும் செயல்களை கண்டறிந்து தடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பது. முக்கியமாக இவங்க அரெஸ்ட் பண்ணும்போது, சர்ச் பண்ணும்போது, சீஸ் பண்ணும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, அக்கௌண்ட்ஸு, பேங்க் பாஸ்புக், அப்புறம் ஆவணங்கள், கலெக்டிங் தி மெட்டீரியல் அண்ட் கலெக்டிங் தி எவிடன்சஸ் இது சம்பந்தமாக ஆவணங்கள், சாட்சிகள் எல்லாத்தையும் விசாரிக்கிறது. இந்த மாதிரி அதிகாரம் எல்லாம் இந்த NIA அமைப்புக்கு இருக்குது. இது இந்தியாவிலேயே அதிக, CBI-யோட அதிக பலம் பொருந்திய அமைப்பு. ஓராண்டு வரைக்கும் விசாரணை இல்லாமல் தடுப்பு காவல் வைக்கிற அதிகாரம் எல்லாம் இது இருக்கு. பிரிவென்ஷன் டிடென்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதிகாரம் எல்லாம் இந்த அமைப்புக்கு இருக்குது. CBI மாநிலங்களுக்குள் போய் வழக்கு பதிவு, விசாரணை நடத்தணும்னா அந்த மாநில அரசின் அனுமதி வேணும், டெல்லி ஸ்பெஷல் பாலிசி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி. ஆனால் இந்த NIAவிற்கு மாநில அரசுகளின் ஸ்பெஷல் பெர்மிஷன், சிறப்பு அனுமதி எதுவும் தேவையில்லை. மாநில அரசுகளை கேட்காமலேயே NIA இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களிலும் போய் வழக்கு பதிவு செய்யலாம், கைது செய்யலாம், அந்த எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.